அன்பு சிறந்த நண்பர்களே நான் உங்கள் நிதியின் குரல் சி ஆர் பாஸ்கரன் புதிய கல்விக் கொள்கை மாநாட்டில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுகிறார் இப்போ இதை நாம் விரிவாக பேசவில்லை என்று சொன்னால் மற்றவர்கள் பேசுவதற்கும் நாம் பேசுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது நிறைய விடயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்திலே இருக்கிறோம் தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் உயர் கல்வியில் உருவாகக்கூடிய சீர்திருத்தங்கள் புதிய கல்விக் கொள்கை குறித்த மாநாடு நரேந்திர மோடி உரையாற்றுகிறார் ஏற்கனவே இந்த புதிய கல்விக் கொள்கை விவகாரத்திற்கு நடுவன் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கிறது இது ஒரு விவகாரம் ஐந்தாம் வகுப்பு வரை தாய்மொழிக்கான கல்வி கட்டாயம் பிரதமர் பேசுகிறார் அப்பொழுது தாய்மொழிகளை பற்றி இருபத்தி ரெண்டு இந்தியாவிலேயே பேசக்கூடிய இருபத்தி ரெண்டு மொழிகளை பற்றி அவர் அதிகமாக பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கல்லூரிகளுக்கு கல்லூரிகளில் சேருவதற்கான ஒரே மாதிரியான நுழைவுத் தேர்வு குறித்து விளக்கம் போகிறார் மாநாட்டிலே ஏனென்று சொன்னால் இவர் கல்வியாளரா என்பதை காட்டிலும் இதனை உருவாக்கிய கல்விக்குழு மாணவர் குழு அவர்களுடன் கலந்துரையாடி அதன் அடிப்படையிலே எடுக்கப்பட்ட பிரதிகளை வைத்துக்கொண்டு கொண்டு நரேந்திர மோடி அவர் சொன்னார் இவர் சொன்னார் அவர் பேசினார் என்பதை காட்டிலும் பிரதமர் பேசினால் நாட்டு மக்கள் அமைதியாக இருக்கலாம் விளக்கம் அளித்தால் அது குறித்து மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியோ மாறுதல்களோ ஏற்படாது என்று நரேந்திர மோடி ஏங்க நீங்கள் பேசலாம் இருக்குங்க நான் பேசுகிறேங்க நான் பேசினால் இந்த நாடு கேட்கும் அமைதியாக இருக்கும் என்று நரேந்திர மோடி இருக்கலாம் அதே போல் எம்பில் படிப்பு நிறுத்தம் செய்யப்போவது குறித்தும் ஏன்னா இந்த புதிய கல்விக் கொள்கையிலே இவைகளெல்லாம் இருக்கிறது அதே தொழில் தொழிற்கல்விக்கு கூடுதல் முக்கியத்துவம் இந்த புதிய கல்வி கொள்கை இரண்டாயிரத்தி இருபதிலே இவைகளெல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன இது ஒரு சீர்திருத்த மாநாடு இந்த சீர்திருத்த மாநாட்டினுடைய சிறப்பு பேச்சாளர் நம்முடைய மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இந்த புதிய கல்விக் கொள்கை குறித்து எந்த மாநிலத்திலே எதிர்ப்பு வருகிறதோ இல்லையோ தமிழ்நாட்டில் எதிர்ப்பு வலுத்திருக்கிறது அதிமுக திமுக பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் சூர்யா உட்பட நடிகர் சூர்யா உட்பட பல பேர் இது குறித்து பல்வேறு விளமான விளக்கங்களை எழுப்பியிருக்கிறார்கள் கல்வியாளர்கள் முனைவர்கள் இந்த விவாதங்களிலே பேசுகிற பொழுது அவர்கள் அலசி ஆராய்ந்து தரக்கூடிய இந்த கருத்துக்களை எல்லாம் பார்க்கிற பொழுது பிரதமர் இதற்கு எந்த அளவிற்கு சரியான விளக்கம் அல்லது பதிலடி எப்படி கொடுக்க போகிறார் என்பதுதான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஏதோ வந்து இதை சமாதானப்படுத்துவதற்கான பேச்சாக நரேந்திர மோடி அவர்கள் பேசினால் அது சரியாக இருக்காது சரியான விளக்கத்தை கொடுக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இது ஒரு முக்கியமான இந்த கல்விக் கொள்கை விவகாரம் தொடர்பாக சரியான முடிவெடுக்கவில்லை என்று சொன்னால் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நாடு எப்படி இருக்கும் என்று நாம் நினைத்தே பார்க்க முடியாது கல்விக் கொள்கையில் நாம் சரியான முடிவெடுத்தால் மட்டுமே இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாடும் உயரும் அடங்கி இருக்கிற இந்த நேரத்தில் நரேந்திர மோடியினுடைய உரை சமாதானப்படுத்துகிற முறையா சீர்திருத்தத்தை எடுத்து சொல்லுகிற முறையா அல்லது உண்மையிலேயே இந்த சீர்திருத்தத்தை சமாதானப்படுத்தி ஏற்றுக்கொள்ள வைத்து எங்களிடத்திலே பெரும்பான்மை இருக்கிறது என்று சொல்லி அதை உள்ளே தள்ளுகிற பொழுது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் கவனியுங்கள் பிரதமர் பேசுவது குறித்து நாம் பேசியிருக்கிறோம் புதிய கொள்கையை ஏற்க வேண்டுமா ஏற்க வேண்டாமா என்கிற கேள்விக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரே மாதிரியான பதிலை சொல்லியிருக்கின்றன ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அதில் சொல்லி இருக்கக்கூடிய விவரங்கள் எதுவும் உருப்படியாக இல்லை என்கிற ஒரு நிலைப்பாடு மொழி திணிப்பு அதே மாதிரி குழந்தைகள் மீது மும்மொழி கொள்கையை திணிப்பது எப் எவ்வாறு என்கிற ஒரு கேள்வி அதே மாதிரி இந்த தேர்வு மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்புக்கு தேர்வினை வைப்பது அப்படின்ற கேள்வி சமமாக வளர்ந்திருக்கிறதா இந்தியா சமமாக வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் ஒரே மாதிரியான கல்வி முறை இருக்கிறது என்று சொன்னால் இது நடைமுறையிலே சாத்தியம் இந்தியாவிலே சமமான வளர்ச்சி இல்லாத போது இது எப்படி சாத்தியம் என்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் உண்மையிலேயே மாநிலப்பட்டியிலே இருந்த கல்வி அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் இருந்த நேரத்திலே தான் தேசிய பட்டியலுக்கு வந்துவிட்டது பல நேரங்களிலே நானே பார்த்திருக்கிறேன் விவாதங்களிலே பங்கு கொண்டு பேசுகிற பொழுது அன்றைக்கு சட்டப்பேரவையிலே எங்களுடைய கட்சி அப்படி என்று பேசுவார்கள் எங்களுடைய கட்சி தமிழக சட்டப்பேரவையில் நானே பார்த்திருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் மாநில கல்வி அமைச்சர்கள் பேசுகிற பொழுது தேசிய பட்டியலிலே இருக்கக்கூடிய கல்வியை மாநில பட்டியலுக்கு மீண்டும் கொண்டு வர வேண்டும் ஏற்கனவே அது மாநில பட்டியலிலே தானே இருந்தது அதை பறித்தது நடுவராசு தானே இந்திரா அம்மையார் தானே என்றெல்லாம் பேசியதை நான் பார்த்திருக்கிறேன் கல்வியிலே உயர்ந்த அமர்த்தியாசன் பொருளாதார மேதை அமர்த்தியாசன் பேசுகிற பொழுது தமிழகத்திலே இருக்கக்கூடிய கல்வி முறையையும் அது செயல்படுகிற விதமும் ஒருவேளை அது ஒரு தனி நாடாக இருந்திருந்தால் உலகத்திலேயே பெரிய ஆறாவது நாடாக தமிழகம் வந்திருக்கும் தமிழ்நாடு வந்திருக்கும் என்றெல்லாம் அமத்தியாசன் தான் நான் பேசலை இதை என்ன தனி நாடுன்னுலாம் பேசுனீங்க நினைக்க வேணாம் அதில் பேசினா ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் அதே அதே நேரத்திலே அவருடைய கருத்தும் இப்படி அமைந்திருக்கிறது இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே இருமொழிக் கொள்கை என்று சொல்லப்படுகிறது இந்த இருமொழி கொள்கையைத்தான் இன்றைக்கு வலியுறுத்தி தமிழகத்தை பொறுத்தவரைத்திலே எந்த காலத்திலும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற அடிப்படையில் எடப்பாடியாரும் பேசியிருக்கிறார் அதற்கு முன்பாக இருந்த முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவிலிருந்து திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள வரையிலே எல்லோருமே எம்ஜிஆர் அவர்களிலே இருந்து இருமொழி கொள்கை தான் என்கிற அடிப்படையிலே அதை கடுமையாக வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருந்த விதத்தையும் நாம் பார்க்க முடிகிறது அந்த கருத்தில் இந்த மொழிக் கொள்கையிலே முடிவெடுப்பதிலே எடப்பாடியாருக்கு ஒன்றும் பெரிய அளவிற்கு தடங்கள் வந்து விடாது அதுதான் வந்து செங்கோட்டையனாக இருந்தாலும் பேச போகிறாரு அதுதான் வந்து எடப்பாடியாரும் பேச போகிறாரு ஆகவே அவர்களுடைய கொள்கை என்று அவர்கள் வடி அதாவது இது இதில் வந்து பார்த்திங்கன்னா இருமொழிக் கொள்கை என்பதுதான் திராவிட கட்சிகளுடைய கலாச்சாரமாக இருந்தது ஒருபடி மேலே போய் பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பத்தில் இந்த மொழிக் கொள்கையிலேயே உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா மும்மொழிக் கொள்கை மோசடி கொள்கை இருமொழிக் கொள்கை ஏமாற்றுக் கொள்கை ஒருமொழிக் கொள்கை உன்னத கொள்கை என்றெல்லாம் அவர்கள் தங்களுடைய மொழிக் கொள்கையை வடிவமைத்திருந்தாலும் கூட இதே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவரையா அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் அதாவது ஒரு கருத்துனா என்ன அவர் எடப்பாடியினுடைய கருத்தை அவர் வரவேற்றிருக்கிறார் ஆகவே உடனடியாக தடாலடியாக இந்த கல்வி சீர்திருத்தத்தை கல்விக் கொள்கையை அவர்கள் நடைமுறைப்படுத்துகிற பொழுது தமிழகத்திலே இருந்து முதலமைச்சர் தரப்பிலே இருந்து இந்த குரல் வந்திருக்கிறது ஏனென்று சொன்னால் நடுவரசின் பாஜகவின் வால் பிடித்தவர்கள் அவர்களுடைய ஆட்சிதான் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று எடப்பாடியாரை கண்டமேனிக்கு பேசிக் கொண்டிருந்த இந்த நேரத்திலே எடப்பாடியார் அவர்கள் உடனடியாக இதற்கு பதிலடி கொடுக்கிற வகையிலே கல்விக் கொள்கையிலே இருக்கக்கூடிய விவரங்களை சுட்டிக்காட்டி அதை எதிர்த்திருப்பதைத்தான் எல்லோரும் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இப்போ நம்ம அரசியல் கட்சிகளை பற்றி பார்த்தோம் திமுகவும் இந்த உறுதியாக இருக்கிறது ஆக தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே எல்லா அரசியல் கட்சிகளும் காங்கிரஸ் சொன்ன காங்கிரஸை பொறுத்தவரையிலே மாநில பட்டியலில் இருந்த இந்த கல்வியை தேசிய பட்டியலுக்கு கொண்டு சென்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு அவர்கள் மத்தியில் இருக்கிறது தேசிய கட்சிகளை பொறுத்தவரையிலும் அது வந்து பாரதிய ஜனதாவாக இருந்தாலும் சரி காங்கிரஸாக இருந்தாலும் சரி கம்யூனிஸ்டுகள் இருந்தாலும் சரி இதில் அவர்கள் பேசுவதற்கு எந்த விதமான அருகதை இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வியை இன்றைக்கு கல்வியாளர்கள் சமூக ஆர்வலர்கள் கேட்கிறார்கள் ஆகவே இந்த கல்விக் கொள்கையில் தேசிய கட்சிகளுடைய பார்வை வேறு மாநில கட்சிகளுடைய பார்வை வேறு என்பது தான் இதுவரை நாம் கண்டு கொண்டு வந்த பாடங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஆதரிக்கிறவர்கள் என்று பார்த்தால் பாஜக தான் இன்றைக்கு வந்து ரொம்ப ஜ தம்மு கட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க அதில் அவங்க பேசுகிறதில் பார்த்திங்கன்னா இன்னும் வேகமாக இருக்குது நீங்கள் என்னங்க பேசுகிறது நீங்கள் என்னங்க விவாதிக்கிறது நாங்கள் முன்னூறுக்கு பேர்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம் கீழவையிலும் மேலவையிலும் நாங்கள் பெரும்பான்மை நாடாளுமன்றத்திலும் நான் மேலவையிலும் நாங்கள் வந்து பெரும்பான்மையாக இருக்கிற பொழுது நாங்கள் நிறைவேற்றி போயிட்டு போயிடுவோம் அப்படின்னு அவங்க சாதாரணமாக சொன்னாலும் இது கல்வி பிரச்சனை அதை அவை எளிதில் இதை கடந்து சென்று விட முடியாது பல கேள்விகள் இருக்கின்றன இப்போ அவங்க கேட்குறது என்னென்னா முப்பது கோடி மாணவருடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் புதிய கல்விக் கொள்கையை நிறைவேற்றுவதற்கு ஏன் இப்போ நீங்கள் அவசரம் காட்டுறீங்க இது ஒரு கொரோனா காலம் ஏன் அவசரம் காட்டுகிறீர்கள் என்கிற கேள்வி அதே மாதிரி இந்த சிறிய குழந்தை இந்த பருவத்தில் மூன்று வயது குழந்தை மூன்று மொழிகளை படி கல்வி பயில முடியுமா என்கிற மற்றொரு நியாயமான கேள்வியும் கேட்டிருக்கிறார்கள் அதே மாதிரி நாட்டில் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு பள்ளிகள் மூடப்பட இருக்கிறதே இதற்கென்ன பதில் சொல்ல போகிறீங்க இந்த புதிய கல்வி கொள்கை வருகையின் காரணமாக ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு பள்ளிகள் மூடினால் நிலைமை வேறு விதமாக சென்று விடுமே இதற்கென்ன பதில் சொல்லப் போகிறது நடுவன் அரசு என்கிற கேள்விக்கு இன்னும் பதில் இல்லை என்கிறது தான் அவருடைய பார்வை கல்வியில் சிறந்த எந்த ஒரு நாட்டிலும் இது மாதிரி வந்து தேர்வுகள் மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு என்று பொதுத் தேர்வுகள் வைக்கப்படுவதில்லை இளைய பருவத்திற்கு பால பருவத்திற்கு ஆரம்ப பள்ளி படிக்கக்கூடியவர்களுக்கு ஏன் இந்த தேர்வு முறையை கொண்டு வருகிறீர்கள் இதுதான் வந்து எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருந்தாலும் கூட தேர்வு என்கின்ற வருகிற பொழுது ஏன் இந்தியாவிலே மட்டும் இத்தனை தேர்வுகள் இருக்கிறது நுழைவுத் தேர்வு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்று சொல்லக்கூடிய நுழைவுத் தேர்வு பொது தேர்வு பப்ளிக் எக்ஸாம் என்று சொல்லக்கூடிய பொது தேர்வு மெரிட் எக்ஸாம் என்று சொல்லக்கூடிய தகுதி தேர்வு நீட் தேர்வு இப்படி வாழ்க்கை முழுவதும் தேர்வு கொள்வது தான் மாணவர்களுடைய நிலைமையாக போய்விட்டால் மாணவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகி விடுமே என்ற அக்கறையோடு அவர்கள் கேள்வி எழுப்பியதையும் நான் பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் ஆயிரத்தி எண்பதாயிரம் அரசு பள்ளிகளில் நீட் தேர்வு எழுதியதில் ஆயிரத்தி எண்பதாயிரம் அரசு பள்ளிகளில் நீட் தேர்வு எழுதியதில் எத்தனை பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் ஒருவர் தான் தேர்ச்சி பெற்றிருக்கிறார் ஒருவர் இருவர் தேர்ச்சி பெற்றதற்காக ஆயிரத்தி எண்பதாயிரம் அரசு பள்ளிகளிலே அந்த நீட் தேர்வு முறையின் மூலமாக தேர்வு பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிற பொழுது நீட் தேர்வு எதற்கு என்கிற ஒரு கேள்வியை அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் அதே மாதிரி ஐம்பதாயிரம் கல்லூரிகள் இன்றைக்கு அந்த கல்விக் கொள்கைகளை அவர்கள் சொல்லுகிற பொழுது ஐம்பதாயிரம் கல்லூரிகள் பன்னெண்டாயிரமாக குறைக்க போகிறார்கள் அப்படின்னு சொன்னால் ஐம்பதாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரத்தை நீங்கள் கழிச்சிங்கன்னா முப்பத்தெட்டாயிரம் கல்லூரிகளை அவர்கள் இழுத்து மூடப்போவதாக சொல்லப்படுவதாக எதிர்கட்சிகள் குறிப்பிடுகின்றன அதை பார்த்திங்கன்னா ஒரு நடிகர் வசனம் பேசுன மாதிரிலாம் பேசியிருக்கார் நடிகர் சூர்யா வசனம் பேசி இருக்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு இந்த கேள்விகளை அவர் தரப்பிலே இருந்து கேட்கப்பட்டிருக்கிறது அது நரேந்திர மோடியாக இருந்தாலும் சரி சூர்யாவாக இருந்தாலும் சரி அவங்க பின்னாடி வந்து இப்போ வந்து இந்த கல்வியாளர்கள்லாம் சேர்ந்து இது எங்கள் வாயிலிருந்து வர்றதை விட உங்கள் வாய் வாயிலிருந்து வர்றது நல்லா இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் தான் இப்போ சூர்யாவினுடைய கேள்விகள் சூர்யாவினுடைய கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களை பரபரத்து கொண்டிருக்கிறது அப்போது அந்த சூர்யாவுடைய கேள்விகள் ஒரு புறம் வந்துகிட்டே இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இப்போ சுமார் எண்பது லட்சம் ஆசிரியர்களை கொண்ட இந்தியாவில் எண்பது லட்சம் ஆசிரியர்கள் இந்த அவங்கள ஒரு ஆசிரியர் குழு ஒரு ஆசிரியர் குழு அப்படின்னு சொன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து பத்து என்கிற ஒரு ஆசிரியர் குழு அதே மாதிரி மாணவர் குழு ஒரு அதே மாதிரியான ஒரு பத்து பதினைந்து மாணவர்களை வைத்து கொண்ட ஒரு குழு இந்த ஆசிரியர் குழு இந்த மாணவர் குழு எண்பது லட்சம் ஆசிரியர்களை கொண்ட இந்தியாவிலே இவர்கள் அதை தீர்மானிக்கலாமா என்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நியாயமாக இருப்பது போல் தோன்றினாலும் கூட இதற்கு அவங்ககிட்ட பதில் இருக்குமானா நிச்சயமாக இருக்கும் நாளைக்கு நரேந்திர மோடி பேசுகிற பொழுது நிச்சயமாக இதுக்கு பதில் கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்த்தாலும் அதன் மூலமாக நாம் சமாதானம் விட முடியுமா இது சரிதானா அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் இப்போ நாம் பேசுகிறத கேளுங்கள் முழுமையாக கேட்கணும் இதை பற்றி இந்த புதிய கல்விக் கொள்கையை பற்றி அப்படியே கடந்து போயிட முடியாது நீங்கள் பா பாட்டாளி மன்னர் கட்சி சொல்கிறத ஒரு பார்வை பார்க்கறது அதிமுக சொல்கிறது ஒரு பார்வை பார்க்கறது திமுக சொல்கிறது ஒரு பார்வை பார்க்குறது அல்லது கல்வியாளர்கள் சொல்கிறத ஒரு பார்வை பார்க்குறது அப்படின்றத விட முழுமையாக தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த காணொலி காட்சியை முழுமையாக நீங்கள் பாருங்கள் ஓரளவுக்கு தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது நாம் ஒரு இறுதியான பகுதிக்கு வந்திருக்கிறோம் விதவிதமான கல்வி முறையை வைத்துக்கொண்டு தேர்வு மட்டும் பொதுவானது என்பது எப்படி சரியாக இருக்கும் விதவிதமான கல்வி முறை நான் ஆரம்பத்திலேருந்து இப்போ தொலைக்காட்சியில் விவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஐந்து ஆறு கல்வி முறைகள்லாம் இருந்தது அதுக்கப்புறம் குறைக்கப்பட்டது அதுக்கப்புறம் சமச்சீர் கல்வின்னு சொன்னாங்க இப்போது சர்வதேச பள்ளிகள் படையெடுப்பு இதெல்லாம் வந்துட்டு எப்படி ஒழுங்குபடுத்த போகிறாங்கன்னு தென்னு தெரியலை இன்றைக்கி நாளைக்கு நரேந்திர மோடி பேசுகிறதுல அந்த குழப்பத்துக்கு விடை காண முடியுமான்னு தெரியல எதிர்கால தலைமுறையினுடைய தலையெழுத்து எழுதப்படுகிற இந்த நேரத்தில் நாம் இன்னும் விழிப்படையாமல் இருக்கிறோமா என்கிற ஒரு கேள்வியை தான் நாளைக்கு நரேந்திர நம்மளோட பேச போகிறார் இந்த இந்த இதுக்கெல்லாம் அவர் பதிலளிப்பாரா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஓரளவுக்கு ஒரு பதில் சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அவர் பாணியில் அவர் சொல்ல போகிறார் ஆனால் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த தேர்வு முறையிலேயே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ அப்படின்னு இருக்குது இப்போது ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் அப்படின்ற மாதிரி கொண்டு வர போகிறாங்க இதெல்லாம் கூட வந்து விவாதித்து கொண்டு எந்த நோக்கத்தில் இவர்கள் கொண்டு வரப்போகிறார்கள் அப்படின்ற மாதிரி தான் இப்போ கேட்டு இப்போ ஆரம்பத்திலிருந்து அது காங்கிரஸ் இருந்தாலும் சரி பாஜக இருந்தாலும் சரி அவங்க வந்து பொதுவாக வந்து சில குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும்தான் அக்கறையோடு இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டு அது கல்வியில் மட்டுமில்லை கல்வியில் கூட வந்து இப்போ தனியாருக்கு கடைபிடிப்பதற்கான வழிமுறைகளை தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பல உதாரணங்களை சொல்லுவாங்க டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மினிஸ்ட்ரின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க அது வாஜ்பாய் காலத்தில் தான் உருவாக்கப்பட்டது பொதுத்துறை நிறுவனங்களெல்லாம் தார பார்த்துட்டாங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கல்வியை பற்றி பேசுங்கன்னும் பொழுது நடுவில் இதை பற்றியும் பேசுவாங்க பேசுகிற பொழுது ஜியோ இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ ஜியோனுடைய வளர்ச்சிக்காக பிஎஸ்என்எல் லாபம் சம்பாரித்து கொடுத்த அந்த பிஎஸ்என்எல்லை இன்னைக்கு தவிக்க விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி கருத்து சொல்லுவாங்க இதில் ஓரளவுக்கு ஒரு நியாயமாகவும் இருக்குது அதே மாதிரி இன்னொன்று பேசுவாங்க எதிர்கட்சிகள்லாம் நீங்கள் என்ன நிர்வாகம் பண்ணிட்டீங்க நான் உலகம் முழுக்க வந்து பெட்ரோல் டீசல் விலை குறைஞ்சிருக்குது இந்தியாவில் மட்டும் நாலு அஞ்சு மடங்கு அதிகரிச்சிருக்குது அப்படின்னு சில கேள்விகளை கேட்கும்பொழுது இந்த கல்வி விவகாரம் குறித்து பேசுகிற பொழுது பாஜகவினர் வாயடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இவங்க கேட்பாங்க இதுதான் அதே மாதிரி ரயில்வே ரயில்வே துறை யார்கிட்ட இருந்ததுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆரம்பத்தில் வந்து அதிக அளவு கல்வி படிக்காத லல்லு பிரசாத் அவர் மேலே குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டு தீமன வழக்கில் உள்ளே போட்டாங்க இருந்தாலும் கூட அவர் இருந்த காலகட்டத்தில் ரயில்வே நிர்வாகம் மிக சிறப்பாக இருந்ததாக பலர் பேசுவார்கள் லாபம் கொழித்ததும் என்று சொல்வார்கள் இப்போ அந்த லாபம் கொழிக்கக்கூடிய அந்த ரயில்வே துறையை இன்றைக்கு தனியாருக்கு தாரை வார்க்கிறீர்களே தனியார் 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 அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வான்குறுதி விவகாரம் வருகிற பொழுது ஏர் இண்டியா நிர்வாகத்தையும் பேசுவாங்க ஆக இந்த கல்வி விவகாரத்தை கையில் எடுத்து விவாதத்துக்கு வந்து உட்கார்ந்தாங்கன்னு வச்சுங்க பாஜகவை பார்த்து எதிர்க்கட்சிகள் பேசக்கூடியது காங்கிரஸ் பேசக்கூடியது காங்கிரஸ் பேசுனா அதுக்கு நீங்கள் இதை வைத்தீங்களே அவன் சொல்லுவாங்க பாஜக பேசினா நீங்கள் அதை வைத்தீங்களேன்னு சொல்லுவாங்க மாறி மாறி பேசிக்கிட்டே இருப்பாங்க மாநில கட்சிகள் வந்து ஏடா கூட பே பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் விவாதங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்வுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையாகத்தான் இன்றைக்கு இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேண்டின் அப்படி சைனீஷ் மொழி அந்த அதை வந்து எடுத்திருக்கிறாங்க இந்த கல்விக் கொள்கையில் பார்த்திங்கன்னா சீன எதிர்ப்பை வந்து நாம் வெளிப்படுத்துகிற விதமாக அந்த மேண்டின் மொழியை வந்து அப்புறப்படுத்தியிருக்கிறாங்க இதை போய் எங்கே போய் படிக்கிறது எப்படி படிக்கிறது சர்வதேசத்தில் போய் தான் நம்ம படிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் உருவாகி இருக்கிறது இப்போ அது பத்துக்கு நியாயப்படுத்துவார் அதை மோடினாவும் நியாயப்படுத்துவார் ஏன் மேண்டின் மொழியை சைனீஸ் மொழியை நாம் எடுத்தோம் என்பதற்கான காரணங்களை அவர் சொல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது எது எப்படி இருந்தாலும்ங்க பார்த்திங்கன்னா இப்போ நான் எல்லாத்தையும் விரிவாக பேச விரும்பலை ஏன் காரணம்னா பிரதமர் பேசட்டும் இன்றைக்கி எதிர்கட்சிகள் பேசியிருக்கிறாங்க மற்றவங்க பேசியிருக்கிறாங்க பிரதமர் பேசுகிற பொழுது அவருடைய விளக்கம் தகுந்ததானதாக இருக்கிறதா ஏன்னா இப்போது எடப்பாடி பேசுகிற பொழுதும் சரி செங்கோட்டையன் பேசுகிற பொழுதும் சரி ஸ்டாலின் பேசுகிற பொழுதும் சரி பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவர்களுடைய அறிக்கைகளும் சரி அரசியல் கட்சி மட்டும் இல்லாமல் சமூக ஆர்வலர்கள் நடிகர்கள் பேசுகிற பொழுது ஒரு குறிப்பாக சூர்யா மாதிரியான அவர்கள்லாம் கூட பல கேள்விகள்லாம் கேட்டிருக்கிறாங்க அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு சரியான பதிலை நாளைக்கு நரேந்திர மோடியை உரை பூர்த்தி செய்யுமா இல்லை மறுபடியும் பூசல்களை உருவாக்குமா பொறுத்திருந்து பார்ப்போம் பிறகு விவாதிப்போம் நன்றி நீதியின் குரல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் நானும் சொல்கிறேன் இது பிடிச்சிருந்தால் பாருங்கள் பிடிக்கலன்னா தாராளமாக விமர்சனங்களை முன் வைங்க நன்றி வணக்கம் அன்பிற்சிருந்த நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நீதியின் குரல் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் தான் என்னுடைய அஃபீஷியல் சேனல் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அன்புடன் நீதியின் குரல் பாஸ்கரன்